புத்தரின் சீடரான சுபுதி திடீரென ஒரு சமயம் விழிப்புணர்வு பெற்றார். வெறுமையின் பெருமை அவருக்கு துல்லியமாக தெரிந்தது. யாக்கை நிலையாமை, எதிலும் நிறைவின்மை, எதிலும் தான் என்பதே இல்லை என்பது போன்ற உண்மைகளை உணர்ந்தார். அவரது மனமற்று போன நிலையில் பேரானந்தத்தில் மூழ்கியது. மரத்தடியில் ஏகாந்தமாய் அவர் ஆனந்தத்தில் திளைத்தார். அப்பொழுது திடீரென்று அவரை சுற்றி மலர் மாறி பொழிந்தது. வெறுமை, ஒன்றுமில்லாமை பற்றிய ஆழமான கருத்துக்களை எவ்வளவு அழகாக உபதேசிக்கிறீர்கள் என்று தேவதைகள் மெல்ல பேசின. நான் வெறுமை பற்றி ஒன்றுமே பேசவில்லையே என்றார் சுபுதி. உண்மை, நீங்களும் அதை பற்றி பேசவில்லை, நாங்களும் அது பற்றி கேட்கவில்லை. இதுதான் உண்மையான வெறுமை என்றார்கள் தேவர்கள். மலர்மலையோ தொடர்ந்து பொழிந்தது. பெருமையை உணரும் முன்பு அது பற்றி எவரும் கற்பனை கூட செய்ய முடியாது. அது பற்றி உணர்ந்த பிறருக்கோ அதை பற்றி பேசவும் முடியாது. அதை பற்றி பேசுவதற்கு சொற்களும் கிடையாது.